இயக்குனர் இமயம் என புகழப்படும் பாரதிராஜா அவர்கள் தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு புகழ்பெற்ற இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகரும் ஆவார். அவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என மூன்று மொழிகளில் திரைப்படங்கள் இயக்கியுள்ள இவர் உணர்வு நிறைந்த நாட்டுப்புற கதைகளை திரையில் கண்முன் காட்டியவர். அவரது 16 வயதினிலே சிவப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கிழக்கு சீமையிலே கருத்தம்மா போன்ற திரைப்படங்கள் தமிழ் திரையுலகில் அற்புத படைப்புகளாக இன்றளவும் போற்றப்பட்டு வருகிறது. பாக்யராஜ், ராதிகா, கார்த்திக், ராதா, ரேவதி, நெப்போலியன், ரஞ்சிதா போன்ற பல நடிகர்களை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியவர். கிராமம் மற்றும் கிராமத்து மண் சார்ந்த மனிதர்களும் அழுத்தமான நடிப்பும் இவர் இயக்கிய திரைப்படைப்புகளின் முத்திரைகள். திரைப்படத்துறைக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 6 முறை தேசிய விருதுகள், 3 முறை தமிழ்நாடு மாநில விருதுகள் மற்றும் ஃபிலிம்ஃபேர் விருது, கலை மாமணி விருது என மேலும் பல விருதுகளை வென்றுள்ளார். 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகமாகி சுமார் 30-க்கும் மேற்பட்ட தரமான படைப்புகளை தந்து தமிழ் திரையுலகின் திருப்பு முனை என வர்ணிக்கப்பட்ட பாரதிராஜாவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பினை இந்த பதிவில் நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். பாரதிராஜா அவர்கள் பிறந்தது அல்லி நகரம், தேனி மாவட்டம். அவருடைய வேலை பணி என்று பார்க்கும் பொழுது இயக்குனராக, தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் பணியாற்றியுள்ளார். சின்னசாமி என்கிற பெயர் கொண்ட பாரதிராஜா அவர்கள் 1941 ஆண்டு ஜூலை மாதம் 17 நாள் தேனி மாவட்டத்தில் உள்ள அல்லி நகரம் என்ற இடத்தில் பெரிய மாயத்தேவர் என்பவருக்கும் கருத்தம்மாவிற்கும் 5வது குழந்தையாக பிறந்தார். இவருக்கு உடன் பிறந்தவர்கள் 3 சகோதரிகள் மற்றும் 3 சகோதரர்கள் என 6 பேர் இவருடன் பிறந்தவர்கள். பள்ளிப்படிப்பை தன்னுடைய சொந்த ஊரிலேயே முடித்த அவர் பள்ளியில் படிக்கும் போதே இலக்கியங்கள் படிப்பதில் அதிக ஆர்வமும் காட்டினார். பிறகு நாடகம் எழுதுவதிலும் நடிப்பதிலும் இயக்குவதிலும் தன்னுடைய கவனத்தினை செலுத்தியவர் ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை போன்ற நாடக கதைகளை எழுதி அதை அவ்வப்போது திருவிழா காலங்களில் மேடைகளில் அரங்கேற்றியுள்ளார். ஆரம்ப காலத்தில் சுகாதார ஆய்வாளராக சிறிது காலம் பணிபுரிந்து வந்த அவர் பின்னர் சினிமா துறையின் மீது அவருக்கு ஏற்பட்ட ஆர்வத்தால் சென்னைக்கு பயணமானார். சென்னையில் மேடை, நாடகம், வானொலி நிகழ்வுகள், பெட்ரோல் பங்க் வேலை என பணிபுரிந்து கொண்டே சினிமா துறையில் நுழைய முயற்சிகள் மேற்கொண்ட அவர் இறுதியில் இயக்குனர் பி. புல்லையாவிடம் உதவியாளராக திரைப்படத்துறையில் கால் பதித்தார். பின்னர் பிரபல கன்னட இயக்குனர் புட்டண்ணா கனகலிடம் சேர்ந்து சினிமா நுணுக்கங்களை கற்றுத்தேர்ந்தார். குறுகிய காலத்திலேயே தன்னுடைய முதல் படமான 16 வயதினிலே திரைப்படத்தை 1977 ஆண்டு இயக்கினார். இதில் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். 1978 ஆண்டு வெளியிடப்பட்ட இத்திரைப்படம் தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. கிராமத்து சூழலை மையமாக கொண்டு அமைந்த இக்கதையில் கமல்ஹாசன் அவர்கள் சப்பானி என்னும் பெயரில் வெள்ளந்தியான குணச்சித்திர பாத்திரத்தில் மிக அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இதற்கு முன் எத்தனையோ திரைப்படங்கள் கிராமத்து கதைகளில் வந்திருந்தாலும் கூட உணர்வுபூர்வமான கிராமத்து சூழலை திரையில் கண்முன் காட்டியது அந்த படம்தான். இத்திரைப்படம் முழுவதுமே இயற்கையான வெளிப்புறச் சூழலிலேயே எடுக்கப்பட்டதால் தமிழ் திரைப்படத்துறையில் பெரும் மாற்றத்தினையே கொண்டு வந்தது. தன்னுடைய ஆளுமையை முதல் படத்திலேயே நிரூபித்து காட்டிய அவர் தொடர்ந்து சிகப்பு ரோஜாக்கள், கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது,
கிழக்கு சீமையிலே கருத்தம்மா போன்ற வெற்றி படங்களை தந்து இயக்குனர் இமயம் என அனைவராலும் போற்றப்பட்டார். 16 வயதினிலே 1977 ஆண்டு வெளிவந்தது சிகப்பு ரோஜாக்கள். 1978 ஆண்டில் கிழக்கே போகும் ரயில். 1978 ஆண்டு நிறம் மாறாத பூக்கள். 1979 நிழல்கள் படம். 1980 அலைகள் ஓய்வதில்லை. 1981 புதுமை பெண். 1983 மண் வாசனை. 1983 ஒரு கைதியின் டைரி. 1984 முதல் மரியாதை திரைப்படமானது. 1985 வெளிவந்தது கடலோர கவிதைகள். 1986 வேதம் புதிது. 1987 ஆண்டு ஆராதனா திரைப்படம். 1987 கொடை பறக்குது. 1989 புது நெல்லு புது நாத்து. 1991 நாடோடி தென்றல். 1992 கிழக்கு சீமையிலே படம். 1993 ஆண்டு கருத்தம்மா. 1995 ஆண்டு இது போன்ற திரைப்படங்கள் அவருடைய புகழ்பெற்ற படைப்புகளாகவே அமைந்திருந்தன. சந்திரலீலாவதி என்பவரை திருமணம் செய்து கொண்ட பாரதி ராஜா அவர்களுக்கு மனோஜ் என்றொரு மகனும் ஜனனி என்றொரு மகளும் பிறந்தனர். 2004 ஆண்டு இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 1982 சீதா கொகோசிகே. 1986 முதல் மரியாதை. 1988 வேதம் புதிது. 1995 ஆண்டு கருத்தம்மா. 1996 அந்தி மந்தாரை. 2001 கயல் பூக்கள் போன்ற திரைப்படங்களுக்காக தேசிய விருதை வென்றார். 1978 ஆண்டு கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திற்காக ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. தமிழக அரசின் கலைமாமணி விருது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என மூன்று மொழிகளிலும் சுமார் 40 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கிய பாரதி ராஜா அவர்கள் தமிழ் திரையுலகில் தோன்றிய இயக்குநர்களில் தனக்கென தனி பாணியில் கதை வேர்களை வெளிச்சமிட்டு காட்டிய கலைஞன். தன்னுடைய அற்புத படைப்புகளினால் தமிழ் சினிமாவை புதிய திசைக்கு செலுத்தி தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாது.